ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஷு வியூஸ். நான் ஈஸ்வரி சுரேஷ். வைகை ஆற்றோட நதிக்கரையில் அமைந்திருக்க ஒரு நகரம்தான் மதுரை. மதுரையை வந்து பாண்டிய மன்னன் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த பீரியடில் வந்து மதுரை வந்து ஒரு தலைநகராக வந்து செயல்பட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இதுக்கு இந்த ஊருக்கெலாம் அடுத்ததாக வந்து பெரிய நகராக சொல்லப்படுற ஊர் இதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். இங்கே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. அப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த அழகர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க. மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு வந்து மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம வந்து இந்த மெயின் ரோடை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து போய் முடிகிற அந்த கடைசி இடம் அழகர் கோவில் மலையில் தான் போய் முடியும். நல்லா வந்து ஹைவேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மதுரை டு அழகர் கோவிலுக்கு இடையில வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு வரணும் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும் பஸ்ல. நாங்க வந்து இப்ப ஸ்கூட்டில வந்ததுனால எங்களுக்கு 1.5 hours ஆச்சு. வீட்ல இருந்து வந்து 8:30 நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்க நிப்பாட்டி அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு கரெக்டா 11:00 எல்லாம் வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் முதல் ஆர்ச் மாதிரி இருக்கும். இதுக்கு உள்ளே போகணும். இதுக்கு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ரெண்டு சைட்லேயுமேவும் நிறைய குவார்டர்ஸாக இருக்கும். அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடுகளாக இருக்கும். பஸ்ஸு, காரு, பைக்கு இப்படி எல்லாமே வந்து உள்ள வரைக்கும் போகும். இந்த கோவிலுக்கு வந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னா மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் அழகர் கோவிலுக்கு வந்து பஸ் இருக்குது. இங்கே வந்து பார்க்குறதுக்கு 3 இடம் இருக்குது. கீழே வந்து அழகர் கோவிலும், அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் மலை மேலே பழமுதிர் சோலை முருகர் கோவிலும், அங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ராக்காயி அம்மனோட நூபுர கங்கை தீர்த்தமும் இருக்குது. நாங்கள் 3 பேர் ஒரு ஸ்கூட்டிலையும், விஜோ அம்மா அப்பா ஒரு ஸ்கூட்டிலையும் போயிருந்தோம். இதுதான் வந்து கோவிலோட அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு. இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். இடதுபுறத்தில் வந்து இந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபம் இருக்குது. வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்து பொங்க வைக்கிறவங்க வந்து அங்கே தன்னோட நேர்த்திக்கடனை வந்து செலுத்துகிறாங்க. இந்த கோயிலில் வந்து நேர்த்திக்கடனுக்காக ஆடு மாடுங்கள்லாம் நேர்ந்து விடுற ஒரு வழக்கமும் இருக்குது. அங்கே வந்து ஷெல்டரு போட்ட ஒரு ஹாலில் அந்த ஆடு மாடுங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மா வந்து அகத்திக்கீரை வச்சு விற்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து மக்கள்லாம் போகிறப்போ அந்த அகத்திக்கீரை வாங்கி அந்த ஆடு மாடுங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வர்றாங்க. இந்த கோவிலை வந்து இரணியன் கோட்டை, அழகாபுரி கோட்டை அப்படின்னு 2 பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. நம்ம அழகர் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 18-ஆம் படி கருப்பசாமி அப்படின்ற இந்த காவல் தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்து போக முடியும். இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். கேரள தேசத்து அரசன் ஒரு முறை பாண்டிய நாட்டுக்கு வந்தப்போ இங்கே எழுந்தருளி இருக்கிற அழகரோட அழகில் மயங்கி அவரை தன்னோட நாட்டுக்கு கடத்திட்டு போகிறதுக்கு திட்டம் போடுறான். மந்திர தந்திரத்தில் கைத்தேர்ந்த ஒரு 18 மந்திரவாதிகளை வந்து ரெடி பண்ணி அவரோட காவல் தெய்வமான கருப்பையும் வெள்ளை குதிரையில் வந்து 18 மந்திரவாதிகளோட அனுப்பி வச்சான். இங்கே வந்து அந்த கருப்பனை சாமி வந்து அழகரோட அழகில் மயங்கி மெய் மறந்து போயிருச்சு. அந்த 18 மந்திரவாதிகளும் மந்திர தந்திரத்தை யூஸ் பண்ணி அழகரை வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இங்கே இருக்கிற அழகர் வந்து அபரஞ்சி தங்கம் அப்படின்ற விலை உயர்ந்த தங்கத்தால் வந்து செய்யப்பட்டிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் வந்து அவங்கள அடித்து கொன்று 18 படிகள் வந்து உருவாக்கி அதுக்கடியில் வந்து புதைச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து மந்திரவாதிகள் இல்லையா, ஸோ இவங்களால் யாருக்கும் எந்த மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படாத மாதிரி கோவிலோட பெரிய கோபுரத்தின் வாசலில் 18 படிகளாக உருவாக்கி அதுக்கடியில் புதைச்சிடுறாங்க. அவங்க கூட வந்த அந்த கருப்பண்ண சுவாமி வந்து அழகரையும் அழகர் மலையையும் பாதுகாக்கிறதுக்கு இங்கேயே தங்கிடுறாங்க. கம்பீரமான கதவுகளோட முழுக்க முழுக்க சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. கருப்பண்ண சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இந்த குளம் வந்து இப்போ தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோவில் மொத்தமாக சுற்றி ஒரு வரிசை கல் சுவர்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து
வேறு வேறு ஆட்சி காலத்தில் ஆட்சி செஞ்ச ஒவ்வொரு மன்னருமே இந்த கோவிலை விரிவுபடுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு அரசருமே அவங்களுக்கு வந்து மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காங்க நிறைய. ஸோ வந்து உள்ளேயும் நிறைய மண்டபங்கள் இருக்குது. நம்ம சன்னதிக்கு உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி போட்டு அங்கே வந்து சந்தன மரங்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இந்த கோவில் வந்து திராவிட கட்டிடக்கலை அமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் ஒரு இடமா வந்து இந்த அழகர் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட கோபுரத்தில் இருக்க சிலைகளை வச்சு இந்த கோவில் கட்டிடக்கலை அமைப்பை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த கோபுரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரரோட ஒரு சிலை இருக்கிறதையும் வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த வழியாக வந்து நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். தீர்க்க முடியாத பல வழக்குகள் வந்து கருப்பண்ண சாமி முன்னாடி வந்து தீர்க்கப்படுறதா இந்த சுற்று வட்டார மக்கள் வந்து சொல்கிறாங்க. அழகர் கோவிலோட சன்னதி வந்து டெய்லி மூடப்படுறப்பையும் அதோட சாவி வந்து கருப்பண்ண சாமியோட வாசலில் வந்து வைக்கிற பழக்கம் இன்னும் வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்லாம் அவங்களோட முதல் விளைச்சலை வந்து இந்த கோவிலுக்காக வந்து கொடுக்குற பழக்கம் வந்து இன்னுமே கடைபிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு அதை வந்து சேமித்து வைக்கிற கிடங்காக வந்து செயல்பட்டுருக்கு. ஆடி மாதம் வர்ற தேரோட்டமும் சித்திரை திருவிழாவும் இந்த கோயிலில் வந்து வெகு விமர்சையாக வந்து நடைபெறும். சித்திரை திருவிழா அப்படின்னா தென் தமிழகத்துக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இங்கே வந்து மலையில் வந்து நூபுர கங்கை தீர்த்தம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த தீர்த்தம் வந்து கீழேயுமே வந்து கிடைக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்துலேயுமே அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், அப்புறம் திருமலை நாயக்கர்கள் இவங்களோட திருப்பணிகளெல்லாம் இந்த கோயிலில் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து விஷ்ணு, பெருமாள், ஸ்ரீ பரமசுவாமி அப்படின்ற பேர்லேயும், உற்சவ மூர்த்தி வந்து அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பெயர்லேயும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பரமசுவாமியோட அந்த விமானம் வந்து சோமச்சந்திர விமானம், அதாவது அந்த கருவறையில் வீற்றிருக்கிற கடவுளோட பின்னாடி வந்து விமானம் இருக்கும். அதுதான் வந்து இங்கே சோமச்சந்திர விமானம், அதாவது வட்ட வடிவிலான விமானம் வந்து இந்த கோவிலில் இருக்கிறது சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற திருமாலுக்கு 3 வருடத்துக்கு ஒரு முறை தான் தைலக்காப்பு பிரதிஷ்டை வந்து நடக்கும். அதே மாதிரி கீழிருந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து அழகர் நூபுர கங்கை தீர்த்தத்தில் போய் நீராடுறதுக்காக போவாங்க. இங்கே இருக்கிற கருவறையில் வந்து ஸ்ரீ பரமசுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவியோட காட்சி தர்றாங்க. சுந்தரராஜ பெருமாள் வந்து வலதுபுறத்தில் ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி அம்மையாரும், இடதுபுறத்தில் வந்து ஆண்டாளுமோட சேர்ந்து காட்சி தர்றாங்க. அழகர் வந்து தன்னோட அழகில் வந்து எல்லாத்தையும் கொள்ளை கொண்டதுனால அவருக்கு வந்து கல்லழகர் அப்படின்ற பேர் இருக்குது. இந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி பக்கமாக இருக்கிற மண்டபத்துக்கு அங்கிட்டு தான் வந்து கருவறை இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து இந்த கோவிலோட முழு அமைப்பையும் மாதிரி படமாக வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த வழியாக வந்து மெயின் கேட்டுக்கு வந்தோம். இப்போ வந்து கொடிக்கம்பத்தை பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து பஸ்ஸு கார்லாம் மேலே வந்து அழகர் மலைக்கு போகிற ரூட்டு. ஒரு காலத்தில் சுதப முனிவர் வந்து நூபுர கங்கையில் வந்து நீராடிட்டு இருக்கப்போ துர்வாசரை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்ததுனால துர்வாசர் சுதபருக்கு வந்து தவளையாக மாறுற மாதிரி சாபமிட்டுட்டாங்க. தவளையாக மாறி அவர் வந்து வைகை ஆற்றில் இருக்கிறப்போ அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக அழகர் வந்து கல்லழகராக மாறி ஆற்றில் இறங்கி சாப விமோசனம் தர்றாங்க. இந்த தளத்தில் இருக்கிற தெய்வ பிரதிஷ்டை அணையா விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அழகர் மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோவை பார்ட் 2 வந்து நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.